ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வருகிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதா டிஎன்இஏ கவுன்சில்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். மெடிக்கல் கவுன்சில்ஸ் வந்து நம்மளோட விஜே அலர்ட் சேனலில் நம்ம என்ன வச்சு பார்த்தோம்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம், சரியா? ஆனால் ரெண்டு சேனலையுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா எந்த கவுன்சிலிங்கோட டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நேற்றுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தோம், சரியா? ஸ்கேன் காப்பி வந்துடும் சொல்லி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நேற்றுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கேன் காப்பி கிடச்சிருக்கும். நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா நான் வந்து ரீவேல்யூஷன் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா மார்க் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற டவுட்டும் நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், சரியா? அது மட்டும் இல்லாமல் ரீவேல்யூஷன் வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டவுட்டும் உங்களுக்கு வந்து இருக்குது, சரியா? ஏன்னா ஒரு பையன் வந்து நமக்கு கால் பண்ணி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சார் நான் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணும்போது இந்த கொஸ்டின் நம்பரை மென்ஷன் பண்ணி நான் எதுவும் சொல்லணுமா? இந்த கொஸ்டின் நம்பருக்கு மட்டும் எனக்கு மார்க் பாருங்கள், மற்ற இடத்துல நீங்கள் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லணுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து நம்மள்கிட்ட கேட்டார். அதுக்காக தான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது நல்ல ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், முதல் உங்களோட ஸ்கேன் காப்பி வாங்கியிருப்பீங்க. அந்த ஸ்கேன் காப்பியை தயவு செய்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு டவுட் இருக்கோ அந்த ஸ்கேன் காப்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் போட்டுருங்க, சரியா? ரொம்ப செலவாகாது, ஒரு பிரிண்ட் மட்டும் போட்டுருங்க. இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம். நிறைய பசங்க அனுப்பிச்சு வச்சிங்க, நானும் என்ன பண்ணேன்னு சொன்னேன், சரியா? அதே மாதிரி ஒரு பையனோட பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 89 மார்க் எடுத்துருக்கு, 90க்கு என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா 89 மார்க் எடுத்திருக்காரு. அவர் பண்ணது என்னென்னா 2+5 அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்குது. அவர் என்ன பண்ணிட்டார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2+5 7 வரும், அவர் மைனஸ் பண்ணி 3 சொல்லி போட்டார். அந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு மிஸ்டேக் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மார்க் என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டினில் ஒரு மார்க் என்ன பண்ணாங்கன்னா குறைச்சிட்டாங்க, சரியா? இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பசங்களுக்கு அந்த மார்க் வந்து விட்டு போகிறேன். ஏன்னா ஒரு பையன் வந்து என்ன கேட்குறான்னா, சார் நான் ஆன்சர் எழுதியிருக்கேன் சார், ஆனால் மேலே இருக்க ஸ்டெப்ஸ் மட்டும் தான் சார் சரியாக இல்லை, ஆன்சர் நீங்கள் எப்படி டெரிவ் பண்ணீங்க அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் வந்து எழுதணும். ஆனால் அதனால தான் இப்போ ஆன்சர் எழுதிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு 2 மார்க், அப்படின்னா அந்த ஸ்டெப்ஸ் இல்லை அப்படின்னா 1 மார்க் தான் கொடுப்பாங்க, சரியா? அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கேன் காப்பியை வச்சு நல்லா கிளியராக என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கேயாவது மார்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருங்க. அதுக்கப்புறம் முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க, டோட்டல் வந்து போட்டிருப்பாங்க, சரியா? பேஜ் வைஸ் டோட்டல், அதுக்கப்புறம் கொஸ்டின் வைஸ் டோட்டல் இருக்கும். அந்த டோட்டல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது காமனாக என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷன் வந்து காமனாக தான் அப்ளை பண்ண முடியும். இந்த கொஸ்டினுக்கு மட்டும் பாருங்கள், இந்த கொஸ்டின் மட்டும் பாருங்கள் அப்படின்னு கிடையாது. ரீவேல்யூவேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட பேப்பரை இன்னொரு டைம் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா வேல்யூவேட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷன். ரீவேல்யூவேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து மார்க் குறையுமா குறையாதா அப்படின்னு சொல்லி, குறையுமா இல்லை அதிகமாகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டவுட் இருக்குது. நல்லா ஒரு விஷயம் கவனிச்சுங்க, அதாவது தவறுதலாக ஏதாவது ஒரு க்வெஸ்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா, தவறுதலாக போட்டிருந்தாங்க அப்படின்னா இது வரைக்கும் ரேர் கேஸ் தான். மார்க்கை வந்து குறைச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ரேராக நடந்த விஷயம் மட்டும்தான். அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன், நல்ல ஒரு தடவை பேப்பரை செக் பண்ணிங்க. ஒரு க்வெஸ்சனுக்கு மேபி தவறாக இருக்க க்வெஸ்சன் கூட அந்த ஸ்டாஃப் வந்து என்ன பண்ணிருப்பா, டிக் பண்ணி மார்க் போட்டிருப்பார். நீங்கள் என்ன பண்ண போறீங்க, என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா மார்க் போட்டிருக்க அந்த காலத்தை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. இப்போ 5 ஒரு க்வெஸ்சனுக்கு 5 மார்க் அப்படின்னா 5 out of 5 போட்டாங்க அப்படின்னா அந்த க்வெஸ்சனை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. எதுக்கு நமக்கு மார்க் போடாமல் இருக்காங்களோ அந்த க்வெஸ்சனை மட்டும் தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இதுதான் நம்ம பண்ணுற தப்பு, சரியா? எல்லாத்தையுமே அவங்க வந்து கரெக்டான க்வெஸ்சனுக்கு கரெக்டாக மார்க் போட்டிருக்காங்களா, 5 மார்க் க்வெஸ்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில 5 மார்க் க்வெஸ்சன் தவறுதலாக நீங்கள் எழுதியிருக்கலாம். அவங்க ஒரு தவறுதலாக என்ன பண்ணலாம் சொல்லுவாங்க, 5 மார்க்கை டிக் பண்ணி என்ன 5 மார்க் போட்டிருக்கலாம். அப்போ ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு இடத்துல தவறுதலான க்வெஸ்சனுக்கு ஃபுல் மார்க் போட்டுட்டாங்க அப்படின்னா அதை பார்த்தாங்க அப்படின்னா மார்க் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இது சொல்கிறது வந்து ரேர் கேஸ் தான், சரியா? இது வரைக்கும் மார்க் வந்து ரேராக தான் குறைச்சிருக்காங்க, ஆனால் மார்க் வந்து அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் எல்லாத்துலேயும் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மார்க்லேருந்து 5 மார்க் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடண்ட்டாக ஏதாவது ஒரு ஸ்டாஃப் உங்கள் ஸ்கூல் ஸ்டாஃப் சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ரீவேல்யூஷன் வந்து அப்ளை பண்ணலாம். அதை விட்டு 1 or 2 மார்க்னால் தயவுசெய்து விட்டுருங்க, சரியா? அதை வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 1 or 2 மார்க்னால் விட்டுறலாம். 3லேருந்து ஒரு 5 மார்க்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற கண்டிப்பாக இது கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ரீவேல்யூஷன் எங்கே போய் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் ஸ்கூலில் போய் நீங்கள் ஸ்கேன் காப்பி நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஸ்கூல்லேயே போய் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷனும் அப்ளை பண்ணிடலாம்.
பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் உங்கள் ஸ்கூலில் போய் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.